ஹலோ வீவர்ஸ் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படி யூஸ் பண்றீங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஃபேஸ்புக்கில் ப்ளூ கலர் தீம் தான் இருக்கும் அதாவது ஃபேஸ்புக் அதோட லாகோ ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ்புக் ஆப் குளிர போனாலுமே எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கும் ஓகேங்களா சோ அந்த ப்ளூ கலர் தீம் ஏன் ஃபேஸ்புக்கு வச்சிருக்காங்க வேற ஏதாவது ஒரு தீம் கூட வச்சிருக்கலாம் இல்லையா சோ ப்ளூ கலர்ல ஃபேஸ்புக்கு ஏன் அந்த ப்ளூ கலர் தீம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீசனை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதோட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விஷயங்கள் சேர்த்தி பார்க்க போறோம் ஓகேங்களா சோ நான் உங்க ஹரி பிரசாத் இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கு ஏன் ப்ளூ கலர் தீம் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டரை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃபவுண்டர்னா அந்த ஃபேஸ்புக்கோட ஓனர் ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜுகர்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸோ அவன் அவர் அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக் ஸோ இவருக்கும் இந்த ப்ளூ கலர் தீம் ஃபேஸ்புக்கு ப்ளூ கலர் தீம் வச்சிருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மார்க் ஜுகர்பர்க் அப்படிங்கிறவருக்கு ஒரு வியாதி இருக்கு என்ன வியாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு ஸோ கலர் பிளைண்ட்னஸ்னா என்ன அப்படின்னா கலரை வந்து பார்க்க பட் கலரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது ஒரு சில கலருக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது உதாரணத்துக்கு மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் இந்த ரெண்டு கலருக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியாது ஒரு சிலருக்கு மஞ்சள் பார்த்தா ஆரஞ்சு மாதிரி கூட தெரியலாம் ஆரஞ்சு மஞ்சள் மாதிரி தெரியலாம் இது ரெண்டுத்துல எது ஆரஞ்சு எது மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது அந்த மாதிரி வியாதி வந்திருக்கு எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வியாதியிலேயே நிறைய டைப் ஆப் வியாதி இருக்கு அதாவது ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு கலர் வந்து ஒழுங்கா டிஃபரன்ஷியேட் அதாவது வித்தியாச கண்டுபிடிக்க முடியாது இன்னொரு சிலருக்கு வேற ஒரு கலர் அந்த மாதிரி நிறைய வகையான டிசீஸ் இருக்கு கலர் பிளைண்ட்னஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் டிசீஸ் இருக்கு சோ இந்த மார்க் சுகர்பர்க் அப்படிங்கிறவருக்கு அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ்ல ஒரு வியாதி இருக்கு இவரால கலர் பிளைண்ட்னஸ்ல எந்த ரெண்டு கலரை வந்து வித்தியாசம் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்டும் கிரீனும் சிவப்பு கலரையும் பச்சை கலரையும் இவரால் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க முடியாது இந்த ஃபவுண்டரால ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சிவப்பும் பச்சை இந்த ரெண்டு கலரையும் ஒழுங்காக வித்தியாசம் கண்டு பார்க்க முடியாதுங்களால கண்டிப்பாக ப்ளூ கலரை நல்லாவே பார்க்க முடியும் ஸோ அதான் ஒரே ஒரு ரீசனால மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கோட லோகோவாகட்டும் இல்லை ஃபேஸ்புக்குள்ளே இருக்க ப்ளூ கலர் தீம் ஆகட்டும் எல்லாமே மார்க் ஜுக்கர்பர்க்குக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கலர்ல வந்து ஆக்சுவலாக செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவோட விஷயத்தை பத்தி பார்த்துடும் போனஸ் விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா

இப்ப போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த இடத்துல போயிட்டு அங்கே என்ன அப்ப ஆக்சிடென்ட் அப்பவும் இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன் அப்பவும் ஏதாவது ஒரு குழந்தைய சப்போஸ் காப்பாத்திர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இப்ப ஏதாவது ஒரு டிஃபிகல் சுச்சுவேஷன்ல இருந்துதான் குழந்தையை காப்பாத்துறாங்க அந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையில ஒரு குழந்தை இருக்கிறப்ப ரொம்ப பயந்துரும் இல்லையா அந்த குழந்தைய அந்த இடத்துல இருந்து மீட்கிறப்ப உடனே குழந்தை பயப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த டெடிபியர் வச்சுக்கோங்க ஒரு டெண்டன்சி இருக்கு இந்த மாதிரி டெடிபியர் மாதிரி ஏதாவது ஒரு பொம்மையை குழந்தை கையில கொடுத்தா அந்த சுச்சுவேஷன் மறந்துடும் ஸோ அந்த பொம்மையை வச்சுட்டு அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிரும் அமைதி ஆயிரும் எந்த ஒரு பயமோ எதுவும் ஏற்படாது ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையில இருந்து ஏதாவது ஒரு குழந்தையை காப்பாற்றுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக டெடிபியர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டச்சு நாட்டில் வந்து இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸோட எல்லா கார்லையுமே இந்த டெடிபேர் அப்படிங்கிற பொம்மை எப்பவுமே இருக்குமா ஓகேங்களா ஸோ இதுதான் போனஸ் விஷயம் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத் இது உங்க தமிழ் ஹெல்த் கிரியேஷன் சேனல் Da da.